அவருடைய தினப்படி கடமை என்னன்னா கோவிலுக்கு போய் விளக்கேற்றுவது. தினம் குறித்த நேரத்துக்கு போவார், கோவிலில் எல்லா இடத்துலையும் விளக்கேற்றுவார். தன்னுடைய வீட்டிலிருந்து அந்த விளக்கேற்றுவதற்கு வேண்டிய நெய்யை எடுத்துகிட்டு போவார். ஒரு நாளைக்கு அதே ஊருக்கு கார்த்தால போயிட்டார், திருவாரூருக்கு பக்கத்தில் இருந்தார். திருவாரூருக்கு கார்த்தால அன்றைக்கி சாயங்காலம் போய் விளக்கேற்றுற நேரத்துக்கு போகாமல் கார்த்தால வேறு ஏதோ ஒரு வேலை இருந்தது போயிட்டார். அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து பக்கத்தில் ஒரு கிராமம் போயிட்டு வந்துடலான்னு நினச்சார். நேரம் ஆயிடுத்து, போக முடியல. சரி, விளக்கேற்ற வேண்டிய நேரம் ஆயிடுத்து, இங்கேயே விளக்கேற்றிட்டு அப்புறமா போகலாம்னு நினச்சி விளக்கேற்றுறதுக்கு ஆயத்தமெல்லாம் பண்ணார். கையில் விளக்குக்கான நெய் இல்லை. வீட்டுக்கு போயிட்டு எடுத்துன்னு வரலான்னு நினச்சது தப்பி போச்சு. சரி, யார்கிட்டையாவது போய் கொஞ்சம் நெய் கேட்டு விளக்கேற்றுறதுக்கு தானே அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட போய் நெய் கேட்டார். நமக்கு தெரியும் 7ஆம் நூற்றாண்டும் 6ஆம் நூற்றாண்டும் எப்படி இருந்த காலகட்டம்னு. பரிகாசம் பண்ணினார்கள். ஏன், உங்கள் சுவாமி விளக்கேற்றலைன்னா இருக்க மாட்டாரா அப்படின்னெல்லாம் கிண்டல் பண்ணினார்கள், பரிகாசம் பண்ணினார்கள். மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்படியும் அப்படியும் அலைஞ்சு அலைஞ்சு பார்த்தார், யாராவது கொஞ்சம் உதவி பண்ணுவார்களான்னு. யாரும் உதவி பண்ணலை. அந்த சமயத்தில் வேறு யாரும் இன்னும் பரிகாசம் பண்ணினார்கள், விளக்கேற்றணும் அவ்வளவு தானே, அதோ குளத்தில் அவ்வளோ நிறைய தண்ணீர் இருக்கே, எடுத்து விளக்கேற்றேன் அப்படின்னார்கள். அந்த வார்த்தை மனசை என்னமோ கலங்கடிச்சுது. நேராக போனார். பரமா, எனக்காக இல்லை, உனக்காக உன்னால் எதை வேணாலும் பண்ண முடியும். நான் பண்ணினேன் இல்லை, நீ நினச்ச என்ன வேணாலும் பண்ண முடியும். இதோ இந்த நீரை விட்டு விளக்கேற்றுகிறேன் அப்படின்னு தண்ணீரை விட்டு விளக்கேற்றினார். மதில் சுவர் பூரா விளக்கேற்றினார். அத்தனை விளக்குகளும் நின்று நிதானித்து எந்த அவசரமும் இல்லாமல் ஆடாமல் அசையாமல் அப்படியே அந்த ஜோதி ஸ்வரூபம் ஸ்தம்பமாக நிற்பது மாதிரி நின்று எரிந்தன. நமிநந்தி அடிகள்னு பேர் அவருக்கு. நான் உன்னை நமஸ்காரம் பண்ணதுனால நீ கொடுக்கக்கூடிய பிரசாதம், பகவானுக்கு வெளியில் வெளிச்சம், பகவானுக்கு விளக்கேற்றுறோம்னு சொல்கிறோம், பகவானுக்கு விளக்கேற்றுறதுங்கிறது ஏதோ பகவானுக்கு வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக இல்லை, அவருக்கு வெளிச்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக விளக்கேற்றலை. என் மனசில் அந்த வெளிச்சத்தை கொடு, அந்த ஞானத்தை கொடு. அஞ்ஞானத்தை போக்கி எப்படி இந்த விளக்கை ஏற்றின உடனே அந்த இருட்டு போய் வெளிச்சம் இருக்கிறதோ அந்த மாதிரி என் உள்ளத்தில் இருக்கிற அவித்தியை போக வேண்டும். அந்த அவித்தியை போக்கிட்டு எப்போதும் ஞான வித்தியையை, பிரம்ம வித்தியையை கொடு அப்படி.